ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட மனைவியால் விரக்தி அடைந்த இளம் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருச்சியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் காமராஜர் நகரில் வசித்து வந்தவர் பிரபு. ரைஸ் மில் பஸ் ஸ்டாப் பகுதியில் ஸ்வீட் கடை நடத்தி வந்த இவருக்கும் தாமினி என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு இவரின் மனைவி ஆசைப்பட்டதாகவும் அதற்கு போதிய வசதி இல்லை என்று பிரபு கூறி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட மன வேறுபாட்டினால் தாமினி குழந்தையுடன் அவரின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். குழந்தையை காண முடியாமல் பிரபு தவித்து வந்துள்ளார். பல முறை மனைவியிடம் கெஞ்சியும் அவர் மனமிறங்கவில்லை. மேலும் மனைவியை காணச் சென்ற பிரபுவை தாமினியின் உறவினர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி அவரிடம் உள்ள இருசக்கர வாகனம் பணத்தை பிடுங்கிக் கொண்டு விரட்டிவிட்டுள்ளனர். இதனால் ஏற்பட்ட மனவிரக்தி காரணமாக தற்கொலை செய்து கொள்ள அவர் தூக்கிட்டு கொண்டுள்ளார். அவரது உறவினர்கள் அவரை காப்பாற்றி திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தூக்கிட்டுக் கொள்வதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்துள்ள கடிதத்தில், என் மனைவி ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறார். இதனால் என் 7 மாத குழந்தையை கூட என்னிடம் காட்ட மறுக்கிறார். விரக்தியினால் வீர மரணத்தை தழுவுகிறேன். அப்பாவி ஆண்களுக்கு எதிரான பெண் வன்கொடுமை சட்டத்திற்கு என் மரணமே சமர்ப்பணம் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.